வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி, கீரை சாதம். இன்றைக்கி வந்து நான் சிறுகீரை சாதம் வந்து செய்திருக்கேன். கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு. அதில் இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட மெமரி பவரையும் கீரை வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய லஞ்ச் அப்படின்னா நம்ம வந்து கீரை சாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கீரை வந்து குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 8 to 10 மந்த்ஸ் பேபீஸ்க்கு கீரை எப்படி கொடுக்கணும், 10 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற பேபீஸ்க்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி இரண்டு விதமான உணவுகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீரை கொடுக்குற அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி கீரை கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னா, முட்டை கொடுக்கக்கூடாது, தயிர் கொடுக்கக்கூடாது, வாழைப்பழம் கொடுக்கக்கூடாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இது மூணும் கீரை கொடுத்த அந்த டேயில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு ஒன்று லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா வந்து கோல்டாகும். ஸோ கீரை கொடுக்குற டேட்டில் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சத்தான கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து குழந்தைங்களுக்கு எப்போவுமே 8 மந்த்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் பேபீஸ்க்கு கீரை வந்து சூப் மாதிரி தான் கொடுக்கணும். அப்படியே கொடுக்கக்கூடாது, டைஜஸ்ட் ஆகாது. நீங்கள் எந்த வயசு குழந்தைக்கு கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் வந்து சூப் மாதிரி கொடுங்க. இப்போது பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சிறுகீரை எடுத்துக்கிறேன். இது கூட நறுக்கின தக்காளி 2 துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட 4 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது கூட பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்போது நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து 1 டம்ளர் தண்ணி வரணும். அப்போ தான் சூப் வந்து நல்லா திக்காக இருக்கும், அந்த கீரையும் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். வேறு தாளிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போது இந்த கீரை வந்து ஃபுல்லாக வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் 3 டம்ளர் சேர்த்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீரை சூப் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வேறு எந்த கீரை எடுத்தாலும் சேம் இன்க்ரீடியன்ஸ், இதே இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கீரை சூப் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் பேபீஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது 10 மந்த்ஸ் பேபீஸ்லேருந்து கீரை சாதம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போது 10 மாதத்துலேருந்து எல்லா வயசு குழந்தைக்குமே கீரை சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பாத்திரத்தில் கூட செய்யலாம், நான் வந்து குக்கரில் செய்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 4 ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமாக 2 பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பொடிசாக நறுக்கிய சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துனா தான் கீரை சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் தக்காளி இது எல்லாமே சேர்த்தாச்சு, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கீரை சாதம் எப்போவுமே துவரம் பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூட நான் 1 கைப்பிடி அளவுக்கு சிறுகீரை சேர்த்துக்கிறேன். சிறுகீரை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு லைட்டாக சேர்த்தா போதும்.
அடுத்தது நான் இன்றைக்கி வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணலை. 10 மாத குழந்த அப்படிங்கிறதால நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்லேயே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அது வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பெப்பர் தூளே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 10 மாத குழந்தையிலேருந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு சாம்பார் கரைக்கிற இந்த பவுடரெல்லாம் சேர்த்தா தான் நம்ம வீட்டு சாம்பாரோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தண்ணி வந்து நான் அரிசி பருப்பு மொத்தமாக 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ தான் கீரையெல்லாம் நல்லா வெந்துட்டு சாதம் வந்து ரொம்ப குழைவாக வரும். இப்போது நான் 1:4 அந்த ரேஷியோவில் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் விட்டால் தான் சாதம் குழைவாக வரும். இப்போது 5 விசிலுக்கு அப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட கீரை சாதம் ரொம்பவே குழைவாக சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கீரை சாதம் பொறுத்த வரைக்கும் கீரை வந்து அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சிடணும். முடிஞ்சால் உங்களால் கரண்டியிலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க, இல்லைனா மிக்சிக்கு மாற்றிட்டு 1 பல்ஸ் மட்டும் விட்டு கூட எடுத்துக்கோங்க. கீரை வந்து கொஞ்சம் முழுசாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கரண்டியிலேயே வந்து இதை நல்லா மசிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான கீரை சாதம் இப்போ ரெடி ஆயிருச்சு. கீரை வந்து எப்போவுமே லன்ச் டைமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், டின்னருக்கு வந்து கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.